الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பிடனுமாகிய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த இரக்கமுடைய ரஹ்மான், எங்களோட வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அடைந்த ரமலான் அதனுடைய முதல் பகுதி ரஹ்மத்துடைய பகுதிக்கு நாம் சலாம் சொல்லிவிட்டோம். ரமலானுடைய முதல் 10 நாட்கள் கடந்துவிட்டன. ரமலானுடைய இரண்டாவது பகுதி மகஃபிரத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துக்குரியவனாக ஆக்கினானோ, யாரெல்லாம் அவனுடைய ரஹ்மத்துக்குள் உள்வாங்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் அவனுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக மாறினார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய மகஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, மனிதர் என்ற ரீதியில் நாம் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். யாரும் சொல்ல முடியாது, நான் பாவம் செய்யலை, நான் நல்லவர் என்று உலகத்தில் யாராலும் விரல் நீட்ட முடியாது. மனிதன் என்ற ரீதியில் அவனுடைய வார்த்தைகளால், பார்வைகளால், செவியால், கரங்களால், உள்ளத்தால் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். இதே குர்ஆன் மிக தெளிவாக ஆழமாக பேசியிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய உள்ளம் பாவம் செய்யக்கூடியதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. வமா உபர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்து பிஸ்ஸூ. மனிதன உள்ளம் பாவத்தை ருசிக்கக்கூடியது. மனிதன் உள்ளம் பாவத்தை ருசிக்கக்கூடியது, பாவத்தை விரும்பக்கூடியது என்பதாக குர்ஆன் பேசியிருக்கின்றது. மனிதனுடைய கரங்களால் மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான். பார்வைகளால் மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான். வார்த்தைகளால், நாவினால் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான். அக்ஸரு ஹதாயா இப்னு ஆதம் ஃபீ லிஸானிஹி, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மனிதனுடைய பாவங்களில் அதிகமானவைகள் அவனுடைய நாவினால் ஏற்படுகின்றது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அவனுடைய செவிகள், கரங்கள், இப்படி ஒவ்வொரு அவயங்களும் பாவத்தாலே சூழப்பட்டிருக்கின்றன, பிணையப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இப்படி பாவத்திலே மூழ்கிருக்கக்கூடிய அடியானை அந்த பாவத்திலிருந்து மீண்டு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக வருவதற்குரிய சந்தர்ப்பமாக ரமலான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதுவும் இந்த ரமலானுடைய நடுப்பகுதி, மகஃபிரத்துடைய பகுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகின்றான். குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகின்றான், அடியார்களே, அவன் இரக்கமுடையவன், அவன் மன்னிக்கக்கூடியவன், அவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக குர்ஆன் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றன. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அல அன்ஃபுஸஹிம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். குல், நபியை சொல்லுங்கள், என்னுடைய அடியா இபாதி என்று வார்த்தை சொல்லும் பொழுது, ஒரு குழந்தையை தாய் தந்தைகள் எப்படி இரக்கமாக, அன்பாக, பாசமாக அரவணைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவார்களோ, அந்த பிள்ளைகளை எப்படி அழைப்பார்களோ, அதே போன்று படைத்தவன் சொல்லுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அஸ்ரஃபு, அல்லாஹ் விரைந்து வாருங்கள், அவனுடைய மன்னிப்பின்பால், அவனுடைய அந்த மன்னிப்பை வேண்டி அவசரப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் பாவம் செஞ்சு 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 நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். லா தக்குனு தூமி ரஹ்மத்தில்லா, என்னுடைய ரஹ்மத்தில் என்ற அருளில் இருந்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். இன்னஹு யஃபிருத் துனூப ஜமீஆ,
நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அவன் இரக்கமுடையவன். அவன் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுவதை விரும்புகின்றான், நீங்கள் பாவத்துக்காக வேண்டி அவனிடத்திலே கையேந்துவதை இரக்கமுடையவன் விரும்புகிறான் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக ஆழமாக பேசியிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவன், அவன் இரக்கமுடையவன், அவன் மன்னிப்பை விரும்புகின்றான். வஸ்தகஃபிருஹு, நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், என்னிடத்திலே தௌபா வேண்டுங்கள் என்பது அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்து எங்களை தூய்மையாக்கி கொள்வதற்காக வேண்டி, நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி படைத்தவன் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய நடுப்பகுதி இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் செய்க அந்த அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுடையவன், அவனுடைய இரக்கத்துடைய அடையாளம் ஒன்று தான், உலகத்தில் நாங்கள் எவ்வளோ பாவம் செய்திருக்கின்றோம், அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை யாரிடத்திலும் வெளிக்காட்டவில்லை. அவன் யாரிடத்திலும் எங்களுடைய பாவத்தை காட்டிவிட்டால், சொல்லிவிட்டால், மனிதர்கள் எங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள், எங்களுக்கு ஏச தொடங்கிடுவார்கள், எங்களை தூரமாக்கிடுவார்கள், எங்களை கண்டாலே எங்களுடன் பேச மாட்டார்கள், இவன் பாவி, இவனுடன் பேசப்படாது, இவனுடன் கதைக்கப்படாது சொல்லி எங்களை விட்டு மனிதர்கள் தூரமாக்கி விடுவார்கள். ஆனால் இரக்கமுடைய ரஹ்மான் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான். யாரிடத்திலும் அல்லாஹ் வெளிக்காட்டல. பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று தாய் தந்தைகளுக்கு தெரியா, கணவன் பாவம் செய்கிறது மனைவிக்கு தெரியா, மனைவி பாவம் செய்கிறது கணவனுக்கு தெரியா, ஊரில் உள்ளவர்கள் இந்த பாவம் செய்வது மற்றவங்களுக்கு தெரியா, இப்படி ஒவ்வொருத்தருடைய பாவங்களை எல்லாம் மறைச்சி வச்சுட்டு இந்த ரமலானை தந்து எல்லாம் இப்போ என்னிடத்தில் கேளுங்கப்பா, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன், லா தக்குன தூமி ரஹ்மத்தில்லா, என்னுடைய ரஹ்மத்திலேருந்து மகஃபிரத்திலேருந்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அத்தாஇபு மின தன்பி கமன்லா தன்பலஹு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் தன்னுடைய பாவத்தை வருந்தி, தான் செஞ்ச பாவங்களை வருந்தி யார் அல்லாவிடத்திலே தௌபா இஸ்திஃபார் செய்கிறார்களோ அவர்கள் பாவமே செய்தவர்கள் அல்ல, பாவம் செய்த பாவத்திலிருந்து தூரமானவர்கள், பாவம் செய்யாதவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, கண்ணியமான்களே, அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான், அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான், அவனுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக, அவனுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, அவனுடைய பயங்கரமான அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தவர்களாக இந்த ரமலான் எங்களிடத்திலிருந்து சலாம் சொல்லிட்டு போகும் பொழுது, எங்களிலிருந்து இந்த ரமலான் விடை பெற்று போகும் பொழுது, இந்த ரமலானை முழுமையாக அடைந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதில் இந்த ரமதானுடைய நடுப்பகுதி மகஃபிரத்துக்குரிய பகுதி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, நபியே நாயகமே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக. அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டார்மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் வேண்டுவார்கள் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றன. அன்பாத சகோதரர்களே, நாங்கள் எம்மாத்திரம் எங்களுடைய பார்வைகளால், எங்களுடைய செவிகளால், எங்களுடைய நாவிகளினால், எங்களுடைய வார்த்தைகளாக எத்தனை பேர் உள்ளங்களை நாங்கள் நோகெடுத்திருக்கின்றோம், எத்தனை பேர்களுக்கு ஏசிருக்கின்றோம், எத்தனை பேர்களுக்கு பேசியிருக்கின்றோம், எங்களோட உம்மா அப்பாவுக்கு நாங்கள் ஏசிருக்கின்றோம், இதெல்லாம் பெரும் பாவங்கள், ஒரு பாவம். எங்களோட வார்த்தைகளால், நாவினால் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றோம். உள்ளம் என்று சொல்லக்கூடியது, கல்ப் என்பது பாவத்தை எப்பையும் ருசிக்கக்கூடியது, விரும்பக்கூடியதாக குர்ஆன் சூரா யூசுஃப்லே சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, பாவங்கள் செய்ய மனிதன் உள்ளம் அப்படியே இருளடைஞ்சிடும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்களோட பாவத்தின் காரணமாக எங்களுடைய உள்ளங்கள் இருள் அடைந்து விடும் என்று சொன்னால், எங்களுக்கு அமல் செய்யணும், இபாதத் செய்யணும், நோன்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும், கியாமுல்லைல தொழணும், துவா கேட்கணும் என்று சொல்லி எந்த ஆசை ஆர்வங்கள் வராத காரணம், உள்ளம் பாவத்தால் சூழப்பட்டிருக்கின்றன, உள்ளங்கள் பாவத்தினால் நிறைஞ்சிருச்சு. அப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளு, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லதன் காரணமாக என்னுடைய மையத்துக்கும் நீ வந்து விடாதே, என்னுடைய ஜனாசாவுக்கும் நீ பங்கு கொள்ளாதுன்னு சொல்லி பயங்கரமான வார்த்தைகளை, பாரதூரமான வார்த்தைகளை நாம் பேசி விடுகின்றோம்.
ஏதோ சிறு தவறு செய்துவிட்டால் மனைவியை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏதோ என்ற உமா தாய் சொல்லிவிட்டாள் என்பதற்காக தாயை விட்டும் தூரமாக இருக்கின்றோம். ஏதோ என்னுடைய தந்தை என்னுடைய வாப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி வாப்பாவுடன் பேசாமல் இருக்கின்றோம், வாப்பாவுடன் கதைக்காமல் இருக்கின்றோம், தாயுடன் பேசாமல் இருக்கின்றோம், மனைவியோடு பேசாமல் இருக்கின்றோம். ஓ ஏண்ட புள்ளத்தானே, ஏதோ தவறு செய்து விட்டான். பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்கள் தூரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இவர்களை மன்னிப்பதற்கு தயார் இல்லை, நாங்கள் இவர்களை மன்னிப்பதற்கு தயார் இல்லை. இவர்கள் செய்த சிறு தவறு மன்னிக்கக்கூடிய தவறு செய்திருக்கின்றார்கள், ஆனால் நாங்கள் மன்னிக்க தயாரில்லை. படைத்த இறக்கமுடைய ரஹ்மான் சொல்லுகின்றான், நீ கடல் நுரை அளவு வீதம் பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நான் மன்னிக்கிறேன் என்பதாக. எனவே அன்பார்ந்த நேர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இறக்கமுடையவன். அவன் எங்களை அவனுடைய மன்னிப்பின் பக்கம் வர சொல்கின்றான், அவனுடைய மகஃபிரத்தின் பக்கம். அவசரமாக வேகமாக நீயமாக வேகமாக அல்லாஹ் அதற்கு தான் இந்த சந்தர்ப்பமாக இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு வேண்ட வேண்டும். நாம் எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கின்றோம், எங்களால் மட்டிட முடியாத எண்ணிக்க முடியாத எங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல வார்த்தைகளில் எல்லா வகையான பாவங்களை நாம் செய்திருக்கின்றோம். பாவம் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாலிபர்களும் சரி, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, எல்லாரும் உலகத்திலே இந்த பாவத்தால் பிணையப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த நேர்களே, சகோதரர்களே, இந்த பாவத்திலிருந்து நாம் விமோசனம் அடைய வேண்டும். நாம் பாவ மன்னிப்புகள் தேடுவதன் காரணமாக, இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக, அல்லாவிடத்திலே தௌபாவை வேண்டுவதன் காரணமாக தான் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கித்தாரான். நாங்கள் அதிகமாக இஸ்திஃபார் செய்வதன் காரணமாக, பாவ மன்னிப்பு கேட்குவதன் காரணமாக அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்க்கை, எங்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான், அதில் அபிவிருத்தி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சோதனையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார ரீதியிலே நாம் ஒரு மிக்க இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம் பாவத்தின் காரணமாக இதனுடைய விளைவுகள். நாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்வோம் என்றால், அதிகமாக இஸ்திஃபார் செய்வோம் என்றால், எங்களுடைய பாவத்துக்காக வேண்டி படைத்தவனின் பக்கம் நாங்கள் கையேந்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தருவான். ரிசுக்குரிய பொறுப்புதாரி அல்லாஹ், அவனுடைய கசானா மிக விசாலமானது. நாங்கள் அவனிடத்தில் கையேந்துவதற்கு லேட், நாங்கள் கையேந்துவதற்கு எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கு எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. அல்லாஹ் நல்ல ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி, நாம் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா பாவங்கள் எங்களுடைய கரங்களால் பார்வையிலாக, நாங்கள் ரகசியமாக பரகசியமாக எங்களுடைய வெளிரங்கமான எல்லா பாவங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நாம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாவிடத்தில் இறைஞ்ச வேண்டும். எங்களுடைய இஃப்தாருடைய நேரம், எங்களுடைய சஹருடைய தஹஜ்ஜத்துடைய நேரம், எங்களுடைய ஃபரலான தொழுகைக்கு பின்னால், சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால், குர்ஆன் திலாவத்துக்கு பின்னால் நாம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டிய வேண்டும். எவ்வளோ பாவங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம், எங்களோட வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் நாங்கள் கழித்திருக்கின்றோம். யாரும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யலை, நான் உலகத்தில் இதுவரைக்கும் நல்லவராகத்தான் இருந்திருக்கிறேன் என்பதாக அன்பார்ந்த சகோதரர் யாராலும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவத்தின் மூலமாக நாங்கள் பிணையப்பட்டிருக்கின்றோம் என்பது தான் உண்மை. அதனால் தான் அந்த இறக்கமுடைய ரஹ்மான், அந்த கிருஷ்ய உள்ள ரஹ்மான் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, எங்கள் மீது கொண்ட இறக்கத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை தந்து, அந்த ரமலானுடைய மஃபிரத் என்று சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதியையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஹஸரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் யார்? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்துட்டு வருகிறேன் என்று சொல்லி வீட்டிலிருந்து வாள் எடுத்து கொண்டு போனவர்கள். அப்படிப்பட்ட அந்த உமரையும் அல்லாஹ், உமர் அலி அல்லாஹ் தஆலாவை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஹிதாயத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து கொடுத்து அவர்களையும் அல்லாஹ் அரவணைத்து கொண்டான். 100 கொலைகளை செய்த மனிதனையும் கூட அல்லாஹ் மன்னித்திருப்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். மலையாளவும் பாவம் செய்த மனிதர்களையும் மன்னித்திருப்பதாக வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன. 100 கொலை செய்த மனிதனையும் அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான். அன்பார்ந்த நேயர்களை, நாங்கள் கொலை செய்யலை, ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அவன் சொல்கின்றான், ஒசாரி ஓ அவசரமாக வேகமாக நீ வாங்கன்னு சொல். அவனின் மன்னிப்பின் பக்கம் வேகமாக அல்லாஹ் வர சொல்கின்றான். எனவே அன்பார்ந்த நேர்களே, சகோதரர்களே, கண்ணியவான்களே, நாம் என்னென்ன பாவங்களை செய்திருக்கின்றோமோ அதைக்கு நாம் அழ வேண்டும். அவனிடத்திலே தனிமையான முறையில் அழுது அவனிடத்திலே நாம் துஆ வேண்ட வேண்டும்.
யா அல்லாஹ் நான் என்ன பாவத்தை செஞ்சிட்டேன், என்னென்ன பாவங்களை யா அல்லாஹ் நான் செஞ்சிட்டேன், நீ மன்னிக்க கூடியவன், என்னுடைய பாவங்களை இத்தனை வருட காலமாக நீ மறைத்து 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 வைத்திருக்கின்றாய், யா அல்லாஹ் இந்த பாவத்துக்காக நான் உன்னிடத்திலே தௌபா செய்கின்றேன், இதற்காகவே நீ நான் உன்னிடத்திலே இஸ்திஃபார் வேண்டுகிறேன் என்று சொல்லி அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களே நாம் துவா கேட்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை வெளிக்காட்ட ஆரம்பித்து விட்டான். இந்த பூமி தாங்காது, இந்த உலகம் தாங்காது. பாவத்தின் அகோரின் காரணமாக அல்லாஹ்வுடைய வேதனைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இரக்கமுடைய ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை அப்படியே திரை போட்டு மறைத்து வைத்திருக்கின்றான். நான் என்ன பாவம் செய்திருக்கேன்னு சொல்லி எனக்கும் படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் தான் கேட்கிறான், நீ தனிமையில் என்னிடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டி கையேந்து, என்னிடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டி நீ என்னின் பக்கம் வா என்பதாக இரக்கமுள்ள ரஹ்மான் சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த நேயர்களே, அழகான ஒரு சந்தர்ப்பம், நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். என்ற வாழ்க்கையில் நான் 50 வருடம், என்ற வாழ்க்கையில் நான் 40 வருடம், என்ற வாழ்க்கையில் நான் 30 வருடங்கள் நான் பாவத்தின் பக்கமாகவே வந்திருக்கின்றேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா என்று சொல்லி நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஏக்கத்தின் ஒரு அடையாளமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமலான எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு அழகான சந்தர்ப்பமாக இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ் எங்களுடைய மீது இரக்கத்தின் காரணமாக அவனுடைய இரக்கம் மிக விசாலமானது, அவனுடைய மஃபிரத் மிக விசாலமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி திரும்ப திரும்ப அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நான் மன்னிக்கக்கூடியவன், நான் இரக்கமுடையவன், என்னுடைய பாவ மன்னிப்பு வேண்டவர்கள் யாரும் இல்லையா, என்னிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த படைத்த ரஹ்மான், அந்த இரக்கமுடைய ரஹ்மான் எங்களிடத்திலே கேட்கின்றான். அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம், நான் இதை தவற விடுவோம் என்று சொன்னால், இந்த ரமலான் எங்களை விட்டு போயிட்டுவிடும் சொன்னால், நாம் இதுக்கு தௌபாக்குரிய மக்களாக மாறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய மக்களாக நாம் மாறவில்லை என்று சொன்னால், இந்த ரமலானை அடைந்து நாம் இதிலே புரோசனத்தை காணவில்லை என்று சொன்னால், எங்களை விடவும் நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இதனால் தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் மேலில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 விடுத்தம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வளமைக்கு மாறாக மிம்பர் மேல் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று 3 விடுத்தம் சொன்னீர்களே என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிம்பரிலே ஏறக்கூடிய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து என்னிடத்திலே 3 நபர்களுக்கு பதுவா செய்தார்கள். அதிலே ஒருவர் தான் யார் ரமலானை அடைந்து அந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுடைய மகஃபிரத்துக்குரியராக மாறவில்லையோ, ரமலானை அடைந்து அவருடைய ரஹ்மத்துக்குரியராக ஆகவில்லையோ, ரமலானை அடைந்து அவன் அல்லாஹ்வுடைய அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லையோ, ரமலானை அடைந்து அந்த ரமலானின் மூலமாக அவன் எந்த பிரயோசனத்தையும் அடையவில்லை என்று சொன்னால் அவன் நாசம் அடையட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுத்தால் அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களே, இஃப்தாருடைய நேரம் எங்களுக்காக வேண்டி நாங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம். எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்காக வேண்டி அவருடைய மஃபிரத்துக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்போம். எங்களோட குடும்ப உறவினர்களுக்காக வேண்டி நாங்கள் அவருடைய பாவ மன்னிப்பு மகஃபிரத்துக்கு நாங்கள் வேண்டி துஆ கேட்போம். எங்களுக்காக வேண்டி என்னென்ன நல்ல வழிகளை புத்திமதிகளை சொல்லி தந்த எங்களோட உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்களுடைய மகஃபிரத்துக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்போம். எத்தனை குடும்பத்தில் எங்களோட தாய் தந்தைகளை நாங்கள் இழந்திருப்போம், எங்களோட குடும்ப உறவுகளை நாம் இழந்திருப்போம், எங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை விருப்பமானவர்கள் நாங்கள் இழந்திருப்போம். அந்த மக்களுக்காக அவருடைய மகஃபிரத்துக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய மக்களாக, எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியும், எங்களுடைய குடும்பத்தில் எங்களோட மனைவி எங்களோட பிள்ளை எங்களோட தாய் தந்தையுடைய மஃபிரத்துக்காக வேண்டும் துவா கேட்கக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், இந்த மஃபிரத்துடைய பகுதியில் நீ யார் யாருக்கெல்லாம் உன்னுடைய விசாலமான மஃபிரத்தை கொடுத்தாயோ, உன்னுடைய பாவ மன்னிப்புக்குரியலாக நீ சேர்த்து கொண்டாயோ, அந்த கூட்டத்திலே நாம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. எங்களுடைய அனைத்து பாவங்களை நீ மன்னித்தந்தல்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே தௌபா வேண்டுகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தந்தல்வாயாக. எங்களுடைய உன்னுடைய
உன்னுடைய ரஹ்மத்துக்குரிய மஃபிரத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. வா ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.